என் பேர் ஏசு பிரபாகரன். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கிராமத்தில் இருக்கிறோம். எனக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 பேர பிள்ளைகள் இருக்காங்க. நான் மெடிக்கல் ஸ்டாஃப் மூலமாக வச்சு 24 வருஷத்துக்கு மேல நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு திருமணம் ஆகி 36 ஆண்டுகள். எங்களுடைய உறவுல வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இது மாதிரி எந்த விதமான நடந்திருக்கு. நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போடுறதில்லை. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன ஏதாச்சும் வந்தாலும் அதை நாங்கள் உடனே ஒப்புறோம். ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னு சொன்னா என் மனைவியை நானும் சேர்ந்துதான் எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் வந்து தீர்மானிக்கிறேன். ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு இந்த 36 வருஷத்துல நான் ஒரு நாளும் போனதே கிடையாது. அவங்களுக்கு தெரியாம நான் சேர்த்து எனக்கு தெரியாம சேர்த்து அவங்க வீட்டுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னா கூட என்னுடைய பர்மிஷன்ல தான் செய்வாங்க. நான் எங்க வீட்டுக்கு செய்யணும்னா அவங்க எனக்கு சண்டை போடுவாங்க. எங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு பார்க்க மாட்டாங்க. செய்யறது அதிகமா செய்யுங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் அவங்க இருப்பாங்க. எனக்கு திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆனாலும் பக்கத்துலேயேதான் எனக்கு என் தாய் வீடு ஏன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவு தான். அதனால நான் அங்க அதிகமா போக மாட்டேன். அப்படி போனாலும் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒரு முறை அது மாதிரி தான் போயிட்டு அவங்கள பார்த்துக்கேன். ஏன்னா வயசான என்னுடைய தாய் கூட வந்து அவங்கள பார்த்துக்கோங்க. ஒரு நாள் தங்கம்மா அப்படின்னு போற வழி தானம்மா ஒரு நாள் தங்கம்மா அப்படின்னு இருந்தாலும் எனக்கு இல்லை என்னுடைய குடும்பம் தான் எனக்கு போயிட்டு வரேன். அவங்க யார் இருந்தா என் குடும்பத்தை பார்க்கணும். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு உடனே பொறுத்து வந்துட்டேன். என்னுடைய கடமைகளை நான் செய்யணும்னு நினைக்கிறது என்னுடைய கனவு செய்யணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் அதை ரொம்ப வரவேற்பாங்க. அவங்க குடும்பத்தை விட எங்கள் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்கன்னா அப்படிதான் எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. செய்யணும்னா நீ என்னனாலும் செய்ய என்னாலும் செய்ய சொல்லி தான் பைபிள் வசனத்தின்படி என்னுடைய கனவுக்கு நான் ரொம்ப கீழ்படி அவர் சொல்லுவார். ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். சரிங்க அப்படின்னு சொல்லி அப்படி நான் வந்து தாலுக் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சேன் கவர்மெண்ட்ல. ஆனா என்னுடைய கனவு திடீர்னு அவங்கள கவனிக்கணும். நீ இப்போ அப்படி வேலைக்கு போறது எனக்கு எதுவும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு தான் எனக்கு ஒரு கேட்டு நீங்க என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க. அரசாங்க வேலையே அவங்கிட்டா சமைக்க தெரியாது. ஏன்னா மேரேஜுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து சமையல் என் மனைவி கிட்ட வேற எங்கேயும் போய் சாப்பிடாத இருப்பீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப அருமையா என்னுடைய கணவர் கிட்ட நான் வந்து எதுவுமே டிமாண்ட் பண்ணவே மாட்டேன். இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு ஏன்னா சில சூழ்நிலையில வந்து கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க வந்து கஷ்டத்தை ஃபீல் பண்ணதே இல்லை. பரவாயில்ல கஷ்டம் நம்ம கொடுக்குற நம்ம என்னைக்கு தான் நம்ம உயர்ந்து போகணும்னு சொல்லிட்டு 100% என்னுடைய கஷ்டத்தின் நிலைமையில எனக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. என்னோட கூட இருந்திருக்காங்க. இந்த வசதிக்கு வந்து நான் அவங்க என்ன கேட்டாலும் செய்யற நிலைமையில நான் இருக்கும்போது கூட அவங்க அது பெருமை பாராட்டுறது கிடையாது. நான் வந்து இதை எடுத்துமா அதை எடுத்துமான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா கூட போதும் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. காலையில போக நிறைய போடாமா நீ முழுக்கிற ஆண்டர் ராசிக்கு வச்சிருக்க நீ நிறைய போட ஆலயத்துக்கெல்லாம் போடக்கூடாது. ஆலயத்துக்கு போகும்போது நம்ம தாழ்மையா தான் இருக்கணும் சாதாரணமா தான் இருக்கணும். அப்படி ஒரு நற்பண்பு ஜம்மானி வேணா பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த வசனத்தின்படி நாங்கள் முதல்ல ட்ரெஸ்ஸு ஒரு கிறிஸ்மஸ் வருது அப்படின்னா உடனே நாங்கள் என்ன செய்வோம் இவர் சொல்வார் ஃபஸ்ட்டு ஏழைங்களுக்கு எடுக்கணும் வா அப்படின்வார். சரி வாங்க அப்படின்னு நாங்கள் அதுக்குன்னே போவோம். போயிட்டு சாரீஸ் எடுப்போம் அந்த ஷர்ட்டுங்க இது மாதிரி பல விதத்தில் எடுத்துன்னு வந்து ஏழைங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொடுப்போம். 36 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஆலயத்தில் நாங்கள் உடன்படிக்கப்படுவோம். என் மனைவி எனக்கு கீழ்படியணும் நான் என் மனைவி நேசிக்கணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும். அது வந்து கடைப்பிடிக்கும். ஏன்னு சொன்னால் என் மனைவி மேலே நான் அன்பு பாராட்டுறேன். அவங்க என்னுடைய வார்த்தை கீழ்படுகிறாங்க. நான் என் மனைவி எப்பவுமே கேட்பாங்க உங்கள் வார்த்தைக்கு இது ஆகிலும் நான் வந்து உங்களுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது நேசிக்கிறேன். எனக்கு திருமணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்து 6 வருஷம்
எங்களுடைய லைஃப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்க பல பேருக்கு எக்ஸாம்பிளா இருக்கு.